எங்களோடய ஊரில் இருந்து ஒரு நாலு பேர் வெளியூரில் ஒரு வேலையாக போயிருக்காங்க போகிற வழியில் பார்த்தா நாலு பேருக்கு சரியான பசி போயிட்ட இல்லை பார்த்தா தண்ணி போதும் மட்டும்தான் கையில் இருந்துருக்கி குடிச்சு பார்த்தா தண்ணி முடிஞ்சு சாப்பிட்றதுக்கு இல்லை வயதில் பசி மட்டும்தான் மிச்சம் அவளுக்கு கடும் பசி இல்லை அப்போ என்ன செஞ்சுருக்காங்க சரி ஒரு ஹோட்டலில் பார்த்து சாப்பிடுவோம் இந்த சொல்லிவிடும் கொஞ்சம் தூரம் நடந்து போய் பார்த்தா ஒரு அளவு சுமாரான ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்கி இங்கே சைட்டில் இருந்துருக்கி ஒரு ஹோட்டல் ஒன்று இருந்திருக்கி ரைட் அப்போ ஹோட்டலில் நம்ம சா சாப்பிட்டு அக்கிளம்போ சொல்லி போட்டு ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்காங்க சாப்பிட போனால் அங்கே ஓரளவு சாமான்லாம் இருந்துருக்கு அதாவது காலேஜ் சாப்பிட்ற டைம் அது அதில் அந்த இறைச்சி ரொட்டி மரக்காய் ரொட்டி பராட்டாலாம் வச்சுருந்துருக்கேன் உள்ளதுக்கே உழைக்க அந்த இறைச்சி ரொட்டி மட்டும் கொஞ்சம் ஓரளவு சாப்பிடலாம் ரெண்டளவு தோணி இருக்கு ரைட்டாக போயிட்ட செல்றாங்க நாலு பேரும் டேபிள் இருந்துட்டு எங்களுக்கு ஒரு இறச்சி எங்களுக்கு நாலு இறைச்சி ரொட்டி தாங்க நாலு பேருக்கும் என்ன ரைட் வெயிட் இருக்கும் கூட நாலு இறைச்சி ரொட்டியை வைக்கலாம் ஆளுக்கு ஒரு இறச்சி ரொட்டி எடுக்க எடுத்து சாப்பிட்றேன் சாப்பிடக்குள்ளே பார்த்தா ஆளுக்கு ஒரு அரை வசையில் போயித்து இறச்சி ரொட்டி சாப்பிட்டு ஒவ்வொருத்தர் மாறி மாறி ஒருத்தர் கேட்காது மச்சா உண்டு ரைச்சொட்டிக்கு இறச்சி வந்தா மச்சா இல்லடா கரைச்சா கானே இல்லைடா உண்டைக்கு வந்துச்சா உண்டைக்கே வரலடா என்றைக்கே வரலடா கரச்சி ரொட்டி அப்போ என்ன மச்சா ரோட்டி ரொட்டி கரைச்சில்லேயே ஒரு மூடோட்டாயிட்டு சரி அப்போ நம்ம பஸ்ஸில் போய் கேட்போம் என்னென்று போட்டு சொல்லி போட்டு ஸ்டாப் போயிருக்கா நாலு பேரும் போய் கட்டிருக்கா இப்படி இறச்சு ரொட்டி எடுத்தனாங்க இரச்ச ரொட்டிக்கு இறச்சே இல்லை என்னடா இப்போ ஹோட்டல் இது அப்படி இப்படி கைக்குள்ள பஸ் செல்லிக்காரோ கொஞ்சம் நிப்பாட்டிங்க பெண்ணெய் பிரச்சனை ஆ கூட கேட்கும் இவ்வளோ செல்லு ரொட்டிக்கு இறச்சியே வரல என்ன சொல்லையும் இதான் எனக்கு கூட பிரச்சனை போட்டு நாலு பேரையும் கூட்டிகிட்டு போய் பக்கத்தோடு வாழைப்பழக்கடை ஒன்று வந்துருக்கு நல்ல பெரிய வாழைப்பழக்கடை உள்ள பெரிய பெரிய வாழைப்பழம் இருக்காங்க அப்போ அந்த வாழைப்பழக்கடை கூட்டு கொண்டு வச்சாவில் இங்கே வாங்கிட்டு விட்டோம் ஆளுக்கு ஒரு வாழைப்பழத்தை கொடுத்திருக்கார் யானை வாழைப்பழம் பெரிய பெரிய யானை வாழைப்பழம் தெரியும் தானே அந்த வாழைப்பழத்தை ஆளுக்கு உடனே கொடுத்திருக்கார் கொடுத்து போட்டு செல்லியிருக்காரு உரிஞ்சு நீங்கள் சாப்பிடுங்க இந்த வாழைப்பழத்தை செல்லி போட்டு உறிச்சு திருநீடுக குள்ளே கேட்டுருக்கார் இடையில நில்லுங்கயோடு என்னோட சாப்பிடக்கூடாது அவங்களோட வை வாஞ்சிடுச்சியான விட்டு கேட்டுருக்கார் இப்போ சரியில்ல இல்லை ஒன்றும் வரல சரி அப்போ சாப்பிட முடியுங்க வண்டி ஆளுக்கு ஒரு வாழைப்பான ஆன வாழைப்பழத்தை சாப்பிட்டு முடித்தாச்சு முடிச்சது தோலை கையில் வச்சுட்டு இருந்துருக்கேன் இல்லை எங்கள் ஒன்றும் வரல என்ன ஃபுல்லாக சாப்பிட முடிஞ்சால் அப்புறம் போடுங்கன்றும் கேட்டிருக்காரு என்ன வாழைப்பழம் என்னோட கேட்டிருக்காரு யானை வாழைப்பழம் சரி உங்களுக்கு யானை வாழைப்பழத்துக்குள்ளே யானை இருக்காது உங்களுக்கு இறைச்சி ரொட்டிக்க மாட்டேங்குது இறைச்சி இருக்கணுமோ